ஹலோ மக்களே, வெல்கம் டு வெட்டி டாக்ஸ். நாம இந்த வீடியோல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் இன்றைய தினத்திலே ஆரம்பமாகி இருக்கின்ற டெஸ்ட் ஆட்டம் பற்றி தான் இந்த வீடியோவிலே பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன் நீங்கள் இன்னும் வெட்டி டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறந்துவிடாதீர்கள். இன்றைய தினத்திலே இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற பாகிஸ்தான் அணியுடனான முதலாவது டெஸ்ட் ஆட்டம் ஆரம்பமாகி இருக்கின்றது. இந்த போட்டியானது காலி மைதானத்தில் தான் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியிலே முதலாவதாக நாணய சுழற்சியில் இலங்கை அணி வெற்றி பெற்று முதலாவதாக துடுப்படுத்தாடி வருகின்றது. இந்த அடிப்படையில் இந்த போட்டியில் இலங்கை அணி சார்பாக அதிக அளவில் எதிர்பார்த்தது ஒரு பிளேயிங் லெவல் தான் களம் கண்டிருந்தது இன்றைய தினத்திலே. அந்த அடிப்படையில் முதலாவதாக இலங்கை அணியின் ஆரம்ப இணைப்பாட்டமாக நிசான் மதுஸ்கா மற்றும் திமுத் கருணாரத்ன இணைப்பாட்டம் களம் கண்டிருந்தது. ஆனால் இருவரும் பெரிதளவில் சோவிக்காத நிலையில் சாஹின் ஜாஃப்ரிடியின் மிரட்டலான பந்துவீச்சிலே ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார்கள். நிசான் மதுஸ்கா 4 ஓட்டங்கள், கருணாரத்ன 29 ஓட்டங்கள், குசல் மெண்டிஸ் 12 ஓட்டங்கள் என்று ஒரு புறத்திலே இலங்கை விக்கெட்டுகள் இழக்கப்பட மேத்யூஸ் மற்றும் தனஞ்சேடி சில்வா மிகச்சிறப்பான ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தார்கள். சந்திமாலும் ஒரு ஓட்டத்துடன் ஏமாற்றம் அளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 54 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து இலங்கை அணி தடுமாறிய போது ஆஞ்சலோ மேத்யூஸ் மற்றும் தனஞ்சேடி சில்வாவின் மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டம் இலங்கை அணியை வலுவான நிலையினை நோக்கி நகர்த்தி சென்றிருந்தது. இருவரும் இணைந்து 130 அதிகமான ஓட்டங்களை இணைப்பாட்டமாக பகிர்ந்திருந்தார்கள். இதன் காரணத்தினால் இலங்கை அணி ஒரு சிறப்பான நிலையினை நோக்கி முன்னகர்ந்திருந்த வேளையில் மேத்யூஸ் அப்ரார் அகமட்டின் பந்துவீச்சிலே சர்ஃப்ராஸ் அகமட்டிடம் பிடிகொடுத்து 64 ஓட்டங்களில் ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். அதன் பின்னராக தனஞ்சேடி சில்வா மற்றும் சதீர சமர விக்ரம இணைப்பாட்டம் மிகச்சிறப்பான நிலையில் முன்னோக்கி நகர்ந்திருந்தாலும் இறுதி நேரத்திலே சமர விக்ரம 36 ஓட்டங்களுடன் மிக அபாரமான இமாமுல் ஹக்கின் பிடியெடுப்பின் காரணமாக ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். இந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலே 94 ஓட்டங்களுடன் தனஞ்சேடி சில்வா ஆட்டமிழக்காத களத்தில் நிற்க இன்றைய நாள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. பந்துவீச்சிலே கலக்கியிருந்தார் சாஹின் ஜா ஃப்ரெடி, 3 விக்கெட்டினை வீழ்த்தியிருந்ததோடு நசீம் ஜா, அப்ரார் அகமட், அகா சல்மான் போன்றவர்கள் தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள். மிகச்சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தினை இலங்கை அணி இன்றைய தினத்திலே தனஞ்சேடி சில்வா மற்றும் மேத்யூசினை கொண்டு கட்டியெழுப்பியிருந்தது. அதன் பின்னராக சமர விக்ரமும் சிறப்பாக முறையிலே கலக்கியிருந்தார். எனினும் இன்றைய தினத்திலே இலங்கை அணி ஓரளவிற்கு நம்பிக்கை தரும் ஓட்டங்களான 242 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்திருக்கின்ற நிலையில் நாளைய தினத்திலே இலங்கை அணி 300 ஓட்டங்களை கடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இலங்கை அணியின் பின்வரிசை வீரர்கள் நாளைய தினத்திலே சோவித்தே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. குறிப்பாக ரமேஷ் மெண்டிஸ் நாளைய தினத்திலே தனஞ்சேடி சில்வாவுடன் இணைந்து ஒரு 50 ஓட்ட இணைப்பாட்டமாவது பகிரப்படின் நிச்சயமாக இலங்கை அணி 300 ஓட்டங்களை தாண்டும் என்று எதிர்பார்க்கலாம். அந்த ஓட்ட இலக்கானது பாகிஸ்தான் அணிக்கு சவாலானதாகவும் அமையக்கூடும். இந்த அடிப்படையில் இலங்கை அணியின் ஆரம்ப வீரர்கள் இலங்கை அணியின் முன்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் மிக மோசமான நிலையிலே இன்றைய தினத்திலே ஏமாற்றியிருந்தாலும் கூட இலங்கை அணியின் அனுபவம் இன்றைய தினத்திலே கை கொடுத்திருக்கின்றது என்று சொல்லியாக வேண்டும். சதீர சமர விக்ரமும் தனக்கான வாய்ப்பினை மிகச்சிறப்பாக 3 வகையான கிரிக்கெட் ஆட்டங்களிலும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற வீரராக மாறியிருக்கிறார். இந்த அடிப்படையில் நாளைய தினத்திலே இலங்கை அணி எவ்வாறாக 300 ஓட்டங்களை தாண்ட செய்ய போகின்றது, பாகிஸ்தான் அணி எவ்வாறு இலங்கை அணிக்கு சவாலாக விளங்க போகின்றது, இந்த போட்டியிலே இலங்கை அணி வெற்றி பெற வேண்டுமாயின் முதலாவது இனிங்ஸிலே இலங்கை அணி அதிகூடிய ஓட்டங்களை பெற்றியாக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற போது இலங்கை துடுப்பாட்ட வீரர்கள் நாளைய தினத்தில் எவ்வாறாக சோபிக்கப் போகின்றார்கள் என்பதனையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த நிலையில் நாளைய தினத்தில் இலங்கை அணி மிகச்சிறப்பானது ஒரு இலக்கினை நோக்கி அழைத்துச் செல்லுமா, இலங்கை அணி வெற்றி பெறுமா என்பது பற்றிய உங்களது கருத்தை எல்லாம் மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயே பதிவு செய்யுங்கள். இன்னும் ஒரு வீடியோவிலேயே உங்களை சந்திக்கும் வரை நன்றி மக்களே.